10th பிளஸ் 2 லெவல் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினந்தோறும் வகுப்புகள் நடைபெறும் குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல் அட்மிஷன் இன் ப்ரோக்ரஸ் CBSE KG to 12 கான்டாக்ட் 9025895176 மெட்ரிக் 6 to 12th contact 9344567484 for online admission log on to www.kurunjischoolnkl.in example 9.8 பாருங்க evaluate integral 0 to pi by 3 secant x into tan x divide by 1 plus secant squared x into dx okay at evaluate integral 0 to pi by 3 secant x tan x divided by 1 plus secant squared x into dx okay solution parunga let I equal to okay let I equal to integral 0 to pi by 3 secant x tan x divided by 1 plus secant squared x into dx okay let I equal to given la kodutha enna eda find out pannumo adha I appdin eduthukuren let I equal to integral 0 to pi by 3 secant x tan x divided by 1 plus secant squared x into dx okay right ipo idhula கீழே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் 1 பிளஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்கா ஸோ அதில் வரக்கூடிய இந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படிங்கிறத என்ன செய்கிறேன் அப்படின்னா புட் யூ ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் சரியா ரைட் இங்கே வரக்கூடிய இது எல்லாமே எக்ஸ் உள்ள ஃபங்க்ஷன் அதை நான் யூக்கு சேஞ்ச் பண்ணுறேன் யூக்கு சேஞ்ச் பண்ணுறப்ப சீக்கன் யூ ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறேன் சீக்கன் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகே அப்போ புட் யூ ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ் ஓகேவா ரைட் அப்போ யூவை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் யூ ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ் இது யூங்கிற வேரியபிள் இது எக்ஸுங்கிற வேரியபிள் யூவை எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் அப்போ டியு பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஓகே சீக்கன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ் அப்படிங்கிறது சரிங்களா யூ ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ்னு எடுத்துக்கிங்கன்னா டியூ பை டிஎக்ஸ் யூவை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப டியூ பை டிஎக்ஸ் தட்ஸ் ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ் அப்படிங்கிறது சரியா ரைட் இப்போ இந்த டிஎக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துடலாமா அப்போ டியூ ஈக்குவல் என்ன கிடைக்கும் சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்குது சரிங்களா அப்போ கிவன் ஃபங்க்ஷனு பார்த்தீங்கன்னா இந்த சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஓகேவா சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் டியூன்னு போட்டுக்கலாமா அப்போ டியூ டிவைடு பை ஒன் ப்ளஸ் இந்த சீக்கன் என்னென்னு தெரியும் யூ ஓகே அப்போ இது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் என்ன ஆகிடும் யூ ஸ்கொயர்னு வரும் அப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய இது ஃபுல்லாக டியூ டினாமினேட்டர் என்ன ஆகிடும் ஒன் ப்ளஸ் யூ ஸ்கொயர்டு அப்போ ஃபுல்லாக என்ன ஆகுது நமக்கு யூக்கு மாற்றியாச்சா அப்போ இன்டர்வல்லையும் நீ என்ன செய்யணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணும் இதை மறந்துடக்கூடாது இந்த இங்கே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எக்ஸ் உள்ள ஃபங்க்ஷன் இது இது அப்படியே யூக்கு சேஞ்ச் பண்ணுறீங்க அப்போ இங்கே வரக்கூடிய இன்டர்வல் இருக்குது இல்லையா இந்த இன்டர்வல் எக்ஸோட இன்டர்வல் இதையும் நீ எதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா யூவோட வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும் நீங்கள் ஓகே அப்போ கிவனில் நீ என்ன எடுத்துக்கிட்டீங்க யூ ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நீ எடுத்துக்கிட்டியா அப்போ யூ ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ் ஓகே எக்ஸோட லிமிட் பாருங்கள் டேபிள் போட்டுக்கோ எக்ஸோட லிமிட் பாரு எக்ஸோட லிமிட் என்ன உங்களுக்கு இங்கே 0 டு பை பை 3 ஓகே அப்போ எக்ஸுக்கு ஜீரோன்னு போடுறீங்க அடுத்தது பை பை 3 அப்படின்னு போடுங்க ஓகே அப்போ எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஜீரோன்னு போடுங்க அப்போ யூ ஈக்குவல் என்ன கிடைக்கும் இங்கே சீக்கன் ஜீரோன்னு வருமா சீக்கன் ஜீரோட வேல்யூ 1 ஓகே அப்போ யூ ஈக்குவல் என்ன கிடைக்கும் உனக்கு 1 அப்படின்னு கிடைக்கும் எக்ஸுக்கு ஜீரோங்கிறப்ப யூ வேல்யூ 1 அடுத்து எக்ஸுக்கு என்ன போடுறீங்க பை பை 3 அப்போ சீக்கன் பை பை 3 அப்படிங்கிறது ஓகே சீக்கன் பை பை 3னா காஸ் பை பை 3 பாருங்கள் காஸ் பை பை 3 வேலை என்னன்னு தெரியும் 1/2 அப்போ சீக்கன் பை பை 3 என்ன 2னு வந்து நிற்குமா அப்போ யூ ஈக்குவல் என்ன கிடைக்கும் உனக்கு 2னு கிடைக்கும் சரியா அப்போ எக்ஸோட வேல்யூ 0 பை பை 3 அப்படிங்கிறப்ப யூவோட வேல்யூ என்ன கிடைக்குது உனக்கு 1/2 அப்படின்னு கிடைக்குது ஓகேங்களா அப்போ கிவனில் கொடுத்த இந்த ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டே இல்லையா அதை எடுத்துக்கிறேன் தேர்ஃபோர் ஐ அப்படிங்கிறது ஈக்குவல் டு இன்டகரல் எக்ஸோட லிமிட் 0 டு பை பை 3 அப்போ ஃபுல்லாக யூக்கு சேஞ்ச் பண்ணுறப்ப யூவோட லிமிட்டு எக்ஸுக்கு ஜீரோங்கிறப்ப யூவோட லிமிட் 1 அப்போ இங்கே ஜீரோ இருக்கிற இடத்துல என்ன போடுறீங்க 1 போட்டுக்கோ அடுத்து பை எக்ஸு பை பை 3ங்கிறப்ப யூ என்ன வந்திருக்குது 2 அப்போ இன்டகரல் என்ன போடுறீங்க அப்படின்னா 1ல இருந்து 2 ஓகேவா இங்கே லிமிட் 0 டு பை பை 3 எக்ஸோட வேல்யூ 0 டு பை பை 3 அப்படிங்கிறப்ப யூவோட வேல்யூ 1/2 ஸோ அப்போ இன்டகரல் 1ல இருந்து 2 அப்படின்னு போட்டாச்சு சரியா அது சீக்கன் எக்ஸ் டிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஓகே சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ் சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இதோட வேல்யூ என்னென்னு தெரியும் டியூவா அப்போ டியூ டிவைடு பை 1 ப்ளஸ் இது என்னென்னு தெரியும் சீக்கன் எக்ஸ் யூன்னு எடுத்துக்கிட்டோமா அப்போ 1 ப்ளஸ் யூ ஸ்கொயர் அப்போ டியூ டிவைடு பை ஃபங்க்ஷன் என்ன கிடைக்குது யூக்கு மாத்திரப்ப டியூ டிவைடு பை 1 ப்ளஸ் யூ ஸ்கொயர்
டயர்டு அப்படின்னு சேஞ்ச் ஆகுது, கரெக்டுங்களா? ரைட். இப்போ தேர் ஃபோர் உனக்கு தெரியும் ஃபார்முலா, இன்டகரல் ஒன் டிவைடு பை ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படிங்கிறப்ப ஃபார்முலா டான் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு தெரியும், கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக அப்படியே யூ இருக்கான்னு பாருங்கள். அப்போ ஃபார்முலா என்னென்னு தெரியும், டான் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதில் என்ன போட்டுக்கிறீங்க, யூ போட்டுக்கோ. அப்போ டான் இன்வர்ஸ் ஆஃப் யூ ஓகே ப்ளஸ் சி போட மாட்டோம். ஏன் இங்கே போடலைன்னா, வெறும் இன்டகல் மட்டும் இருந்தது அப்படின்னா ப்ளஸ் சி அப்படிங்கிறது நீங்கள் போட்டுக்கோங்க, ஓகே? ஆனால் இங்கே லிமிட் இருக்கா இல்லையா உங்களுக்கு, இன்டகல் ஒன் டூ டூ இப்படி லிமிட் வரப்போ ப்ளஸ் சி அப்படிங்கிறது போடணும் அவசியம் கிடையாது, சரியா? இன்டகல் ஒன் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படிங்கிறப்ப இன்டகல் வேல்யூ டான்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி, இன்டகல் மட்டும் வரப்போ ப்ளஸ் சி அப்படிங்கிறது போட்டுக்கோ. ஆனால் இங்கே லிமிட் வந்திருக்கா இல்லையா, இன்டகலோட லிமிட் என்ன, ஒன்லேருந்து டூ, அப்படி லிமிட் வரப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா ப்ளஸ் சி அப்படிங்கிறது போடணும் அவசியம் கிடையாது, சரியா? அப்போ du டிவைடு பை ஒன் ப்ளஸ் யூ ஸ்கொயர், இதனுடைய இன்டகல் என்ன அப்படின்னா டான் இன்வர்ஸ் ஆஃப் u, லிமிட் என்ன உங்களுக்கு ஒன் டு டூ அப்படிங்கிறது, சரியா? அப்போ இதனுடைய இன்டகரல் டான் இன்வர்ஸ் ஆஃப் u, லிமிட் என்ன அப்படின்னா ஒன்லேருந்து டூ அப்படிங்கிறது, ஓகே? ஃபஸ்ட் என்ன அப்ளை பண்ணுவீங்க, அப்பர் லிமிட்டா மைனஸ் லோயர் லிமிட் போடுவோமா? அப்போ டான் இன்வர்ஸ் ஆஃப் யூக்கு என்ன போடுறீங்க, டூ. அப்போ டான் இன்வர்ஸ் ஆஃப் டூ மைனஸ், ஓகே, அப்பர் லிமிட்டை போட்டாச்சு, அடுத்தது மைனஸ் லோயர் லிமிட், லோயர் லிமிட் என்னன்னு தெரியும் ஒன், அப்போ மைனஸ் டான் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் அப்படிங்கிறது, ஓகே? அப்போ டான் இன்வர்ஸ் ஆஃப் ஓகே டானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டூ அப்படிங்கிறது எதுக்குன்னு தெரியாது, ஸோ அப்போ டான் இன்வர்ஸ் ஆஃப் டூ அப்படியே வச்சுக்க. ஆனால் டான் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்னுக்கான வேல்யூ தெரியும் என்னென்னு, பை பை ஃபோர் அப்படின்னு, ஓகே? டான் பை பை ஃபோருக்கு தானே ஒன் வரும், அப்போ டான் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் அப்படிங்கிறது எப்படி அழைக்கலாம், பை பை ஃபோர் அப்படின்னு, சரியா? அப்போ தேர் ஃபோர் சீக்கன் எக்ஸ் டான் எக்ஸ் டிவைடு பை ஒன் ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படிங்கிறப்ப வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, டான் இன்வர்ஸ் ஆஃப் டூ மைனஸ் பை பை ஃபோர் அப்படின்னு கிடச்சிருக்கு, சரிங்களா? ரைட். அடுத்து எக்ஸாம்பிள் 9.9 அப்படிங்கிறது பாருங்கள். எவல்யூட் இன்டகரல் 0 to 9, ஓகே 0 to 9, ஒன் டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், ஓகே, ஒன் டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், இதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும், சரியா? ரைட். சொல்யூஷன் லெட் ஐ ஈக்குவல் டு, கிவனில் கொடுத்துக்கிறது என்னென்னு எழுதிக்கிறோம் நம்ம, ஐ அப்படின்னு எழுதிக்கிங்க. ஐ ஈக்குவல் டு இன்டகரல் 0 to 9, ஒன் டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது, ஓகேவா? ரைட். அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, புட் யூ ஈக்குவல் டு, டினாமேட்டில் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ் இருக்கா, இந்த ரூட் எக்ஸ் என்னென்னு எடுத்துக்கிறேன், யூன்னு எடுத்துக்கிறேன், ஓகே? புட் யூ ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா? புட் யூ ஈக்குவல் டு ரூட் எக்ஸ்னு எடுத்துக்க. அப்போ யூவை ஸ்கொயர்டு பண்ண என்ன கிடைக்கும், யூ ஸ்கொயர்டு, இந்த ரூட் என்ன ஆகிடும், ஸ்கொயர்டு பண்ணுறப்ப எக்ஸ்னு மட்டும் கிடைக்குமா? அப்போ இந்த இடத்துல ஸ்கொயர்டு பண்ணுறேன், யூ ஈக்குவல் டு ரூட் எக்ஸை ஸ்கொயர்டு பண்ணால் யூங்கிறது யூ ஸ்கொயர்டாக மாறும், ரூட் எக்ஸ் அப்போ ஸ்கொயர்டு பண்ணால் எக்ஸ்னு கிடைக்கும். அப்போ யூ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்ன கிடச்சிச்சு, எக்ஸ் அப்படின்னு கிடச்சிச்சு, சரியா? இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, யூவை எக்ஸை பொறுத்து, ஏன்னா யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ், யூ இங்கே இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, யூவை எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க, எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க, ஓகே? ரைட். அப்போ யூ ஸ்கொயர்டு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், யூ ஸ்கொயர்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ யூ, ஓகேவா? யூ ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பவரில் இருக்க தானே ஃபஸ்ட்டு பண்ணணும், அப்படி பண்ணுறப்ப யூ ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ யூ, ஓகே? அடுத்து யூவை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப டியூ பை டிஎக்ஸ் அப்படிங்கிறது, ஓகே? யூ ஸ்கொயர்ட், யூ ஸ்கொயர்ட் அப்படிங்கிறப்ப பவர் இருக்குது, பவர் இருக்கிறது என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ யூ, திரும்ப யூவை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப டியூ பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன், அப்போ என்ன கிடைக்கும், டூ யூ இன்ட்டு டியூ பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படிங்கிறது, சரிங்களா? ரைட். அப்போ இதில் டூ யூ டியூ அப்படியே வச்சுக்கோ, டிஎக்ஸ் இந்த சைடு வந்து ஆகிடும், ஈக்குவல் டு டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? அப்போ டூ யூ இன்ட்டு டியூ ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு, டிஎக்ஸ் அப்படிங்கிறது, கரெக்டா? ரைட். இப்போ சம் பாருங்கள், ஃபங்க்ஷன் பாருங்கள், ஒன் டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்கா, ரைட். அப்போ மேலே நியூமரேட்டரில் டிஎக்ஸ் இருக்குது, டிஎக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ டூ யூ இன்ட்டு டியூ, அப்போ ஃபுல்லாக யூக்கு மாறிடுச்சா? அதேமாதிரி இந்த இடத்துல எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா யூ ஸ்கொயர்டு, ரூட் எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது ப்ளஸ் ரூட் எக்ஸுக்கு வேல்யூ யூ, அப்போ ஃபுல்லாக ஃபங்க்ஷன் எதுக்கு மாறிடுச்சு, யூவுக்கு மாறிடுச்சு, ஓகே? அதேமாதிரி அப்போ ஃபங்க்ஷன் ஃபுல்லாக யூக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இன்டகல் இந்த லிமிட்டின்னு என்ன செய்யணும், யூவுக்கு கன்வெர்ட் பண்ணுமா? ரைட். அப்போ இல்லை, யூ ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் அதானே எடுத்துக்கிட்டோம், புட் யூ ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் அப்படின்னு. எக்ஸோட லிமிட் என்னன்னு தெரியும், 0 to 9, அப்போ ஜீரோன்னு போட்டுக்கோ, 9 அப்படின்னு போட்டுக்கோ, ஓகேவா? அப்போ எக்ஸுக்கு ஜீரோ அப்படின்னு இதில் அப்ளை பண்ணுங்கள், யூ ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் இருக்கா இல்லையா, அதில் எக்ஸுக்கு ஜீரோ அப்படின்னு அப்ளை பண்ணிங்கன்னா யூக்கு என்ன கிடைக்கும், ஜீரோ. எக்ஸுக்கு 9 போட்டிங்க அப்படின்னா ரூட் 9 அப்படிங்கிறது 3, அப்போ யூ ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறது, சரியா? அப்போ தேர்ஃபோர் ஐ ஈக்குவல் டு இன்டகரல், ஓகேவா, எக்ஸோட லிமிட் 0 to 9, அப்போ யூவோட லிமிட் என்ன உங்களுக்கு,
ஜீரோ டு த்ரீ, அப்போ இன்டகரால் ஜீரோ டு த்ரீ அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் இன்ட்டு என்ன கிடச்சிருக்கு, டிஎக்ஸ். டிஎக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியும், டூ இன்ட்டு டியூ. அப்போ டூ யூ இன்ட்டு டியூ அப்படின்னு போட்டாச்சு. டிவைடு பை டினாமினேட்டர் பாருங்கள், எக்ஸ். எக்ஸ் என்ன உங்களுக்கு, யூ ஸ்கொயர்டு. அப்போ யூ ஸ்கொயர்டு போட்டுக்கலாமா எக்ஸுக்கு பதிலாக, ப்ளஸ் ரூட் எக்ஸ். ரூட் எக்ஸ் என்னன்னு தெரியும், யூ அப்படின்னு தெரியுமா? அப்போ இந்த இடத்துல யூ ஸ்கொயர்டு, இதோட வேல்யூ ரூட் எக்ஸோட வேல்யூ யூ. யூ ஸ்கொயர்டு ப்ளஸ் யூ அப்படின்னு கிடைக்குமா டினாமினேட்டர்? அப்போ ஐ ஈக்குவல் டு இன்டகரல் ஜீரோ டு த்ரீ டூ யூ இன்ட்டு டியூ டிவைடு பை யூ ஸ்கொயர்டு ப்ளஸ் யூ அப்படின்னு கிடைக்குது. சரியா? ரைட். நம்ம கான்ஸ்டன்ட் டூவை காமனாக வெளியெடுத்துக்கிறேன் நான். டூ இன்ட்டு இன்டகரல் ஜீரோ டு த்ரீ, ஓகே, இன்டகரல் ஜீரோ டு த்ரீ யூ, ஓகே, இன்ட்டு டியூ. கீழே டினாமினேட்டில் யூ ஸ்கொயர்டு ப்ளஸ் யூ இருக்கா, அதில் ஒரு யூவை காமனாக வெளியெடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், யூவை இது ரெண்டுலேயும் யூவை வெளியெடுத்துட்டேன் அப்படின்னா இதில் ஒரு யூ இருக்கும், இங்கே ப்ளஸ் ஒன் வந்து நிற்கும். அப்போ யூவை வெளியெடுத்துட்டிங்கன்னா யூ இன்ட்டு யூ ப்ளஸ் ஒன் அப்படின்னு கிடைக்கும் டினாமினேட்டர். ஓகேவா? ரைட். இப்போ மேலே இருக்கக்கூடிய நியூமேட்டரில் ஒரு யூ, கீழே ஒரு டினாமினேட்டர் ஒரு யூ, கேன்சல் ஆகிடுமா? அப்போ எது மட்டும் கிடைக்கும் ரிமைண்டர், டூ இன்ட்டு இன்டகரல் ஜீரோ டு த்ரீ மேலே டியூ டிவைடு பை டினாமினேட்டர் உங்களுக்கு யூ ப்ளஸ் ஒன். அப்போ டியூ டிவைடு பை யூ ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? ஓகே. இப்போ இதனுடைய இன்டகரல் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் பாருங்க, சின்ஸ் இன்டகரல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிவைடு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா? கீழே டினாமினேட்டரில் இருக்கக்கூடியதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப நியூமரேட்டர் கிடச்சிது அப்படின்னா, டினாமினேட்டரில் இருக்கக்கூடியதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப நியூமரேட்டரில் இருக்கிறது கிடச்சிது அப்படின்னா நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், இன்டகரல் ஃபார்முலா லாக் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிறது. ஓகே, லாக் எஃப் ஆஃப் எக்ஸ், லாக் எஃப் ஆஃப் எக்ஸ்னா டினாமினேட்டர், லாக் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு. ஓகே, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்டகரல் du டிவைடு பை யூ ப்ளஸ் ஒன் அப்படின்னா, ரைட், யூ ப்ளஸ் ஒன்னை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள் என்ன வரும், இது ஃபங்க்ஷன், யூ ப்ளஸ் ஒன்ங்கிறது ஃபங்க்ஷன், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணு, யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் du, ஒன்ங்கிறது கான்ஸ்டன்ட், டிஃபரன்ஷியல் பண்ணுறப்ப ஜீரோ. அப்போ யூ ப்ளஸ் ஒன்னை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டர் du அப்படின்னு கிடைக்குதா? அப்போ எப்படி அதுக்கலாம், லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், தட் மீன்ஸ் அப்போ லாக் இங்கே வரக்கூடிய டினாமினேட்டர் யூ ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது. ஓகேவா? லாக் இங்கே வரக்கூடிய டினாமினேட்டர் யூ ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது. சரிங்களா? ரைட். அப்போ ப்ளஸ் சி போட மாட்டோம், ஏன்னா இன்டகல் மட்டும் வரப்போ ப்ளஸ் சி போட்டுக்குங்கன்னு சொல்லிக்கிறேன். இங்கே என்ன வந்திருக்குது, லிமிட் ஜீரோ டு த்ரீன்னு வந்திருக்கனால ப்ளஸ் சி போட தேவையில்லை. அப்போ டூ அப்படின்னு போட்டுக்கோ. ஓகே, டியூ டிவைடு பை யூ ப்ளஸ் ஒன், அதனுடைய இன்டகல் என்ன அப்படின்னா லாக் எஃப் ஆஃப் எக்ஸ், தட் மீன்ஸ் லாக் யூ ப்ளஸ் ஒன். ஓகேவா? அப்போ லாக் யூ ப்ளஸ் ஒன், லிமிட் என்ன உனக்கு, ஜீரோ டு த்ரீ அப்படிங்கிறது. ஓகே, அப்போ டூ லிமிட் அப்ளை பண்ணலாமா, அப்பர் லிமிட் போட்டு மைனஸ் லோயர் லிமிட். ஓகேவா? அப்போ அப்பர் லிமிட் என்ன உங்களுக்கு, த்ரீ, த்ரீ அப்ளை பண்ணால் த்ரீ ப்ளஸ் ஒன் என்ன ஆகிடும், ஃபோர். அப்போ லாக் ஃபோர் அப்படின்னு கிடைக்குமா உங்களுக்கு? ரைட். அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் போட்டுக்குங்க, அப்பர் லிமிட் மைனஸ், அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, லோயர் லிமிட் அப்ளை பண்ணு, லாக் ஜீரோ ப்ளஸ் ஒன், லாக் ஜீரோ ப்ளஸ் ஒன் வேல்யூ லாக் ஒன் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ டூ இன்ட்டு லாக் ஃபோர் மைனஸ் லாக் ஒன் அப்படின்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா? ரைட். இப்போ இதில் லாக் ஒன் வேல்யூ என்னன்னு தெரியும் உனக்கு, ஜீரோ அப்படின்னு தெரியும். ஓகே, லாக் ஒன் வேல்யூ என்னன்னு தெரியும் உனக்கு, ஜீரோ. அப்போ டூ இன்ட்டு என்ன கிடைக்கும் உங்களுக்கு, லாக் ஃபோர் மட்டும் கிடைக்கும். ஓகேவா? அப்போ டூ இன்ட்டு லாக் ஃபோர் மைனஸ் ஜீரோ அப்படிங்கிறது. ஓகேவா? டூ இன்ட்டு லாக் ஃபோர் மைனஸ் ஜீரோ அப்படின்னு, லாக் ஒன் வேல்யூ ஜீரோ, அதனால் என்ன கிடைக்குது, டூ இன்ட்டு லாக் ஃபோர் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ரைட். இப்போ டூ இன்ட்டு லாக் ஃபோர் மட்டுமா? ரைட். பவரில் ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் இல்லையா, எம் லாக் எம் பவர் என் அப்படின்னா பவரில் இருந்துச்சுன்னா முன்னாடி கொண்டு வருவோம், அதேமாதிரி முன்னாடி இருந்தால் பவருக்கு கொண்டு போய்க்கலாமா இல்லையா அந்த டேர்மை. அப்போ இந்த இடத்துல டூ இன்ட்டு லாக் ஃபோர் அப்படின்னு இருக்கா, லாகுக்கு முன்னாடி டூ இருக்கா இல்லைங்களா, அந்த டூவை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா பவருக்கு கொண்டு போய்க்கினேன். ஓகே, அப்போ லாக் இங்கே ஃபோர் இருக்குது, இந்த டூவை பவருக்கு கொண்டு போனால் என்னாடும் ஃபோர் ஸ்கொயர்டு, லாக் ஃபோர் ஸ்கொயர்டு வேல் என்னன்னு தெரியும், சிக்ஸ்டீன். அப்போ லாக் சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, அப்போ தார் ஃபோர் இன்டகல் ஜீரோ டு நைன் ஒன் டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், அதோட வேல்யூ என்னன்னு தெரியும் உனக்கு, லாக் 16 அப்படிங்கிறது. சரிங்களா? ரைட். அடுத்த எக்ஸாம்பிள் 9.10. ஓகேவா? ரைட். எவல்யூட் இன்டகரல் ஒன் டு டூ எக்ஸ் டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, எக்ஸ் டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு. சரிங்களா? இந்த மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டரில் ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படி வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்கா, எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ இப்படி இருக்கா, இப்படி வந்துச்சு அப்படின்னாவே டினாமினேட்டரில் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னாவே நீ என்ன செய்யணும் அப்படின்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். லெவன்த்தில் நம்ம படிச்சிருப்போம், செகண்ட் சாப்டர் 2.9 படிச்சிருப்போம் நம்ம. கரெக்ட்டுங்களா? பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்படின்னு போட்டு படிச்சிருக்கோமா இல்லையா, அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இதனுடைய வேல்யூ, இந்த ஃபங்க்ஷனுக்குரிய அந்த எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா தான் இன்டகல் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ கிவனில் கொடுத்தது ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன், லெட் எக்ஸ் டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னு. ஓகே,
திரும்பவும் சொல்கிறேன், இங்கே பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ மல்டிப்ளிகேஷன் இப்படி வந்துச்சு அப்படின்னாவே அது என்ன செய்யணும் அப்படின்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷனை யூஸ் பண்ணிக்கணும். லெவன்த்தில் செகண்ட் சாப்டர் நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி மாற்றுறேன் நான். அப்போ லெட் ஃபஸ்ட்டு கிவனில் கொடுத்த அந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன், எக்ஸ் டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னு ஓகேவா. ரெண்டு ஃபேக்டர் இருக்குது அவங்களுக்கு. அப்போ ஃபஸ்ட் டைப் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு நாலு டைப் படிச்சிருப்போம் நம்ம ஓகே. அப்போ அதில் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படிங்கிறப்ப இது ஃபஸ்ட்டு டைப். ஃபஸ்ட்டு டைப் எப்படி எழுதுவீங்க நீங்கள் ஓகே, மேலே இருக்குது எக்ஸ் டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூவில் ஃபஸ்ட்டு டைப் எப்படி எழுதுவீங்க, ஏ டிவைடு பை இங்கே வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபேக்டர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் போட்டுப்போம் செகண்ட். அடுத்து பி டிவைடு பை இங்கே வரக்கூடிய செகண்ட் ஃபேக்டர் எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னு ஓகே. இது லெவன்த்தில் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நம்ம படிச்சிருப்போம். எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ ரெண்டு ஃபேக்டர் இருக்குது உங்களுக்கு, மொத்தம் டோட்டலாக நாலு டைப் இருக்கும். அந்த நாலு டைப்பில் இது ஃபஸ்ட்டு டைப். ஃபஸ்ட்டு டைப் எப்படி எழுதுவீங்க, ஏ டிவைடு பை இங்கே வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபேக்டர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பி டிவைடு பை இங்கே வரக்கூடிய எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படிங்கிறது ஓகேவா. ரைட், அப்போ எக்ஸ் டிவைடு by x plus 1 into x plus 2 equal to a by x plus 1 plus b by x plus 2 வந்துச்சா, take LCM எடுக்கலாமான் பாருங்க. அப்போ a into x plus 2 plus b into x plus 1 divide by இரண்டி மல்டிப்ளை பண்ணுங்க x plus 1 into x plus 2 அப்படிங்கிறது ஓகே. அப்போ a into x plus 2 plus b into x plus 1 divide by x plus 1 into x plus 2 அப்படின்னு வந்துருச்சா. ரைட், கீழே டினாமினேட்டர் ரெண்டும் பாருங்க, போத் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கா உங்களுக்கு, டினாமேட்டர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ நியூமேட்டர் மட்டும் ஈக்குவல் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது ஓகே. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஈக்குவேஷன் நம்பர் என்னென்ன எடுத்துக்கிறீங்க, ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாமா. ரைட், இப்போ இதில் ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கொண்டு வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குரிய இது கிடச்சிரும் உங்களுக்கு கரெக்ட்டுங்களா. ரைட், அப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸுக்கு மைனஸ் டூ போட்டால் இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன ஆகிடும், ஜீரோ ஆகிடும் ஓகே. அப்போ பி வேல்யூ கிடைக்குமா, அதே மாதிரி பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இதில் எக்ஸுக்கு மைனஸ் ஒன் போட்டிங்கன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன ஆகிடும், ஜீரோ ஆகிடும். அப்போ ஏ வேல்யூ கிடைக்குமான்னு பாருங்கள். அப்போ தான் இங்கே செய்கிறேன், ஃபஸ்ட்டு போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஈக்குவேஷன் ஒனில் எக்ஸுக்கு மைனஸ் ஒன் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எக்ஸுக்கு மைனஸ் ஒன், அப்போ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ஓகே. மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் பி இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் என்ன ஆகிடும், ஜீரோவா. அப்போ பி இன்ட்டு ஜீரோ, ஜீரோ இன்ட்டு சம்திங் ஃபுல்லாக என்ன ஆகிடும் உனக்கு, ஜீரோ ஓகே. அப்போ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ என்ன ஆகிடும் உங்களுக்கு, ஒன். அப்போ ஏ ஈக்குவல் என்ன கிடைக்குது, மைனஸ் ஒன் அப்படின்னு கிடைக்குது ஓகே. அப்போ ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிச்சு உனக்கு, மைனஸ் ஒன் கிடச்சிச்சு. அடுத்து பி வேல்யூ கண்டுபிடிக்கணுமா. ரைட், பி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன செய்யறேன் அப்படின்னா புட்டு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்படின்னு போடுறேன். ஈக்குவேஷன் ஒனில் எக்ஸுக்கு பதில் என்ன போடுறேன், மைனஸ் டூ அப்படின்னு ஓகே. அப்போ இந்த சைடு என்ன கிடைக்கும் உனக்கு, இங்கே மைனஸ் டூ வரும். ஏ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு மைனஸ் டூ ப்ளஸ் டூ வந்து நிற்கும் ப்ளஸ் பி இன்ட்டு மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி வருது கரெக்டாக. அப்போ மைனஸ் டூ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு மைனஸ் டூ ப்ளஸ் டூ வேல்யூ ஜீரோ. அப்போ ஏ இன்ட்டு ஜீரோ என்ன ஆகிடும், ஜீரோவா. ரைட், ப்ளஸ் பி இங்கே மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் என்ன ஆகிடும், மைனஸ் ஒன். மைனஸ் ஒன் இன்ட்டு பி என்ன ஆகிடும், மைனஸ் பி. அப்போ என்ன கிடைக்கும்னா மைனஸ் டூ ஈக்குவல் டு மைனஸ் பி அப்படின்னு கிடைக்கும். அப்போ பி வேல்யூ என்ன உங்களுக்கு, டூ அப்படிங்கிறது ஓகே. பி வேல்யூ என்ன உங்களுக்கு, டூ. அப்போ தேர் ஃபோர் எக்ஸ் டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ இதுக்கான வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா ஏவோட வேல்யூ மைனஸ் ஒன் டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பியோட வேல்யூ டூ டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் டூ. ஏபியோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன், உனக்கு ஃபங்க்ஷனுக்குரிய இது கிடைக்குதான்னு பாரு ஓகே. எக்ஸ் டிவைடு பை லெட்டுன்னு எடுத்துக்கிட்டோமா இல்லையா, எக்ஸ் டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன உங்களுக்கு, மைனஸ் ஒன். மைனஸ் ஒன் டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பியோட வேல்யூ உனக்கு டூ டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் டூ ஓகே. அதான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன், எக்ஸ் டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூக்கான வேல்யூ ஏக்கு மைனஸ் ஒன் டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பிக்கு டூ டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னு ஓகே. ரைட், இதில் மைனஸ் இருக்கிறனால இது என்ன செய்யறேன், செகண்டாக கொண்டு போய்க்கோ, இது ப்ளஸ் டூ இது ஃபஸ்ட்டாக கொண்டு வந்துக்குங்க. அப்போ டூ டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் ஒன் டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் ஒன். அப்போ கிவன் ஃபங்க்ஷனை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா ஓகே, கிவன் ஃபங்க்ஷன் என்ன, எக்ஸ் டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ ஓகே. இதுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்குது, டூ டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் ஒன் டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்னு கிடைக்குது ஓகேவா. ரைட், இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கிவன் சொல்யூஷன் எதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும், இன்டகல் ஒன் டு டூ எக்ஸ் டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ டிஎக்ஸ் இதுக்கான வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். அப்போ தேர் ஃபோர் இன்டகரால் ஒன் டு டூ எக்ஸ் டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ டிஎக்ஸ் ஓகே. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குரிய வேல்யூ என்னென்னு தெரியும் உனக்கு, இன்டகல் ஒன் டு டூ போட்டுக்க, இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ் டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்கா இல்லையா, அதுக்கான வேல்யூ டூ டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் டூ ஓகே. இங்கே வரக்கூடிய மைனஸ் ஒன் டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு இங்கே வரக்கூடிய டி
x புரிஞ்சுதா இன்டகிரல் 1 டு 2 அப்படியே போட்டுக்கங்க இங்க வரக்கூடிய இந்த ஃபங்ஷன் x / x + 1 x + 2 இருக்கா இல்லையா ரைட் அதுக்கானது தான் என்ன எது அதுக்கான வேல்யூ என்ன செய்றீங்க பார்ஷியல் ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணி 2 / x + 2 - 1 / x + 1 அப்படி நம்ம கொண்டு வந்திருக்கோம் கரெக்ட்டா 2 / x + 2 - 1 / x + 1 into dx அப்படினு கொண்டு வந்திருக்கோம் கரெக்ட்டுங்களா ரைட் அப்ப இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் இது ஒரு டேர்ம்னு கிடச்சிச்சு 2 / x + 2 இன்ட்டு டிஎக்ஸ் இது ஒரு டேர்மு மைனஸ் 1 / x + 1 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு டேர்ம் கரெக்டுங்களா இப்போ ரெண்டு டேர்மாக இங்கே ஸ்பிளிட் ஆகுதா ஓகே இந்த ரெண்டு டேர்மாக ஸ்பிளிட் ஆகிறதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோம் ஓகே ஏன் இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல x + 1 x + 2 யூவி யூவி பார்த்தீங்கன்னா இன்டகலில் கிடையாது உங்களுக்கு டிஃப்ரென்ஷியலில் வேணால் இருக்குது பட் இன்டகலில் உங்களுக்கு கிடையாது அதனால தான் இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் வரப்பவே என்ன சொன்னால் அப்படின்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் x டிவைட் பை x ப்ளஸ் 1 x ப்ளஸ் 2 இருக்கா அதில் x ப்ளஸ் 1 x ப்ளஸ் 2 அப்படின்னு யூவி யூவிங்கிறது இன்டகலில் கிடையாது அதனால தான் என்ன செய்யணும் அப்படின்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி ஸ்பிட் பண்ணுறப்ப x டிவைட் பை x ப்ளஸ் 1 x ப்ளஸ் 2 என்ன ஆகுது 2 டிவைட் பை x ப்ளஸ் 2 மைனஸ் 1 டிவைட் பை x ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்குது அது தேர் ஃபோர் இன்டகல் 1 டு 2 x டிவைட் பை x ப்ளஸ் 1 x ப்ளஸ் 2 dx அப்படிங்கிறப்ப இன்டகல் 1 டு 2 இதுக்கான வேல்யூ 2 டிவைட் பை x ப்ளஸ் 2 மைனஸ் 1 டிவைட் பை x ப்ளஸ் 1 இன்ட்டு dx இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு இன்டகலாக ஸ்பிளிட் ஆகுதான்னு பாருங்க இந்த 2 டிவைட் பை x ப்ளஸ் 2 dx அப்படிங்கிற இந்த இன்டகல் ஒரு பார்ட் மைனஸ் இன்டகிரல் 1 டு 2 1 டிவைட் பை x ப்ளஸ் 1 dxங்கிறது ஒரு பார்ட் ஓகேவா இல்லை இந்த 2 இருக்கு அதை காமனாக வெளியெடுத்துக்கிறேன் அப்போ 2 இன்ட்டு இன்டகரல் 1 டு 2 1 டிவைடு பை 2வை வெளியெடுத்தாச்சு அப்போ 2 வெளியெடுத்ததுக்கப்புறம் 2 இன்ட்டு இன்டகல் 1 டு 2 1 டிவைடு பை x ப்ளஸ் 2 இன்ட்டு dx ஓகே மைனஸ் போட்டுக்கோ இன்டகல் லிமிட் 1 டு 2 இங்கே வரக்கூடிய 1 டிவைடு பை x ப்ளஸ் 1 இன்ட்டு dx அப்படிங்கிறது கரெக்டுங்களா அப்போ 2 அப்படியே வச்சுக்கோங்க ஓகே இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா இப்போ பாருங்களேன் x ப்ளஸ் 2 x ப்ளஸ் 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஓகேவா அப்போ x ப்ளஸ் 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்குது dx அப்படிங்கிற நியூமரேட்டர் 1 இன்ட்டு dxனா dx தானே அப்போ டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப நியூமரேட்டர் கிடச்சிச்சு அப்படின்னா அதை எப்படி எழுதிக்கலாம் லாக் f ஆஃப் x அப்படின்னு போட்டு எழுதிக்கலாம் ஓகே அப்போ லாக் இங்கே வரக்கூடிய டினாமினேட்டர் x ப்ளஸ் 2 அப்படின்னு போட்டு எழுதிக்கலாம் ஓகேங்களா அப்போ 2 இன்ட்டு ஓகே லாக் x ப்ளஸ் 2 லிமிட் என்ன உங்களுக்கு 1 டு 2 அப்படிங்கிறது ஓகே திரும்பவும் சொன்னேன் டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப நியூமரேட்டர் கிடச்சிச்சு அப்படின்னா லாக் ஓகே அதுக்கான இன்டகல் வேல்யூ லாக் போட்டு டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதை எழுதிக்கும் சரியா டினாமினேட்டரில் இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப நியூமரேட்டர் கிடைக்கிது அப்படிங்கிறப்ப அதுக்கான இன்டகரல் ஓகே கீழே பாருங்கள் சின்ஸ் இன்டகரல் எஃப்டேஷ் ஆஃப் எக்ஸ் டிவைடு பை எஃப் ஆஃப் எக்ஸ் கீழே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப நியூமரேட்டர் எஃப்டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படி இது கிடச்சிச்சு அப்படின்னா லாக் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுக்கலாங்கிறது ரிசல்ட் ஓகே இது நிறைய டைம் நிறைய சம்ஸில் யூஸ் ஆகும் இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க இன்டகரல் எஃப்டேஷ் ஆஃப் எக்ஸ் டிவைடு பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஓகே கீழே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப நியூமரேட்டர் கிடச்சிச்சு அப்படின்னா அப்போ லாக் போட்டு டினாமினேட்டர் f of x plus c அப்படின்னு இங்கே இன்டகல்னால ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுக்கிறோம் இங்கே லிமிட் இருக்குது அதனால் ப்ளஸ் சி அப்படிங்கிறது போடக்கூடாது சரியா அப்போ 2 ஓகே இதுக்கான இன்டகல் என்ன கிடைக்கும் லாக் x ப்ளஸ் 2 லிமிட் என்ன உங்களுக்கு 1 டு 2 அப்படிங்கிறது ஓகே அப்போ மைனஸ் போட்டுக்கோ மைனஸ் 1 டிவைடு பை இதுலேயும் பாருங்களேன் x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx 1-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஓகேவா அப்போ 1 இன்ட்டு dx-னா மேலே நியூமரேட்டரில் dx-ஆ கீழே x ப்ளஸ் 1-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ண கிடைக்குது dx ஓகே அப்போ கீழே இருக்கக்கூடிய x ப்ளஸ் 1-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணப்போ நியூமரேட்டர் கிடைக்குது அப்படின்னா அப்போ லாக் எஃப் ஆஃப் எக்ஸ் தட் மீன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஓகே அப்போ லாக் எக்ஸ் ப்ளஸ் 1 லிமிட் என்ன உங்களுக்கு 1-லிருந்து 2 அப்படிங்கிறது சரியா ரைட் அடுத்தது 2 அப்படியே வச்சுக்க லிமிட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணு மைனஸ் போட்டு லோயர் லிமிட் போடுங்க ஓகே அப்பர் லிமிட்டை போட்டு மைனஸ் அதுக்கப்புறம் தான் லோயர் லிமிட் அப்போ 2 இன்ட்டு லாக் அப்பர் லிமிட் என்ன வரும் 2 ப்ளஸ் 2 என்ன ஆகிடும் 4 அப்போ லாக் 4 ஓகே மைனஸ் போடுங்க லோயர் லிமிட் என்ன உனக்கு 1 ப்ளஸ் 2 என்ன ஆகிடும் 3 அப்போ லாக் 3 அப்படின்னு கிடைக்கும் ஓகே அப்போ 2 இன்ட்டு லாக் 4 மைனஸ் லாக் 3 அப்படிங்கிறது ஓகே அடுத்து மைனஸ் போட்டுக்கலாமா அடுத்து அப்பர் லிமிட் போடுங்க 2 ப்ளஸ் 1 என்ன ஆகிடும் 3 அப்போ லாக் 3 ஃபார்முலா அப்படி மைனஸ் போடு லோயர் லிமிட் போட்டால் 1 ப்ளஸ் 1 என்ன 2 அப்போ லாக் 3 மைனஸ் லாக் 2 அப்படிங்கிறது சரியா அப்போ 2 இன்ட்டு லாக் 4 மைனஸ் லாக் 3 மைனஸ் லாக் 3 மைனஸ் லாக் 2 அப்படின்னு கிடைக்குதா உங்களுக்கு ரெடி இந்த 2 என்ன செய்யணும் உள்ளார கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன் மல்டிப்ளை பண்ணுறப்ப 2 இன்ட்டு லாக் 4 அப்படின்னு கிடைக்கும் அடுத்து 2-ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப மைனஸ் லாக் 3 அப்படின்னு ஓகே அடுத்த டைம் மைனஸால் மல்டிப்ளை பண்ணு மல்டிப்ளை பண்ணுறப்ப மைனஸ் லாக் 3 ப்ளஸ் லாக் 2 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா
எட்டி போய் இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஃபோர் டூ இன்ட்டு லாகு ஃபோர் இருக்கா இல்லையா, அந்த லாகு ஃபோர் ஃபோர் எப்படி எழுதிக்கலாம், டூ ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்போ டூ இந்த லாக் இந்த ஃபோர் எப்படி எழுதிக்கிறேன், டூ ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல இதுவும் லாகு த்ரீ இதுவும் லாகு த்ரீ, இங்கே மைனஸ் டூ மைனஸ் ஒன். ஓகே, லாகு த்ரீ ஆட் பண்ணலாம். அப்போ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், மைனஸ் த்ரீ இன்ட்டு லாகு த்ரீ அப்படின்னு கிடைக்குமான்னு பாருங்கள். ஓகே, இதுவும் லாகு த்ரீ இதுவும் லாகு த்ரீ, அப்போ அப்படியே ஆட் பண்ணலாம். நீங்கள் இங்கே மைனஸ் டூ இருக்குது, இங்கே மைனஸ் ஒன் இருக்குது, ஆட் பண்ணால் மைனஸ் த்ரீ லாகு த்ரீ அப்படின்னு கிடைக்கும். இங்கே வரக்கூடிய லாகு டூ அப்படியே எழுதிக்கிறோம். சரியா, ரைட். இப்போ இந்த இடத்துல லாகு டூ ஸ்கொயர் இருக்கா, இந்த பவரில் இருக்கிறது முன்னாடி கொண்டு போயிடலாமா, முன்னாடி கொண்டு போனால் டூ இன்ட்டு டூ என்ன ஆடும், ஃபோர். அப்போ ஃபோர் லாகு டூ அப்படின்னு கிடைக்குமா? அப்போ இந்த டேம் என்ன ஆடும், டூ லாகு டூ ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபோர் லாகு டூ அப்படின்னு கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி ஒரு லாகு டூ இருக்கா, அதை முன்னாடி போட்டுக்கிறேன், ப்ளஸ் லாகு டூ. இங்கே வரக்கூடிய மைனஸ் த்ரீ லாகு த்ரீ என்ன சரி எழுதிக்கிறேன், மைனஸ் த்ரீ லாகு த்ரீ அப்படின்னு. ஓகே ரைட். அப்போ இதுவும் லாகு டூ, இங்கே வரக்கூடியது லாகு டூ, இது ஃபோர் இது ப்ளஸ் ஒன், ஆட் பண்ண என்ன கிடைக்கும், ஃபைவ் லாகு டூ அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஃபைவ் லாகு டூ மைனஸ் த்ரீ லாகு த்ரீ அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ஃபைவ் லாகு டூ மைனஸ் த்ரீ லாகு த்ரீ அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா ரைட். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, பவரில் உனக்கு தெரியும் லாகு எம் பவர் என் அப்படின்னா பவரில் இருக்கிறது முன்னாடி போட்டு எழுதிக்கலாம் இல்லையா, என் லாக் எம் அப்படின்னு. ஸோ அப்படி சப்போஸ் முன்னாடி இருந்துச்சுன்னா பவர் எழுதிக்கலாம் இல்லையா, அப்போ இங்கே வரக்கூடிய ஃபைவை பவருக்கு கொண்டு போய்க்கோ. அப்போ லாக் டூ பவர் என்ன கிடைக்கும் உனக்கு, ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் ஓகே இந்த த்ரீ அந்த சைடு கொண்டு போனால் லாக் என்ன கிடைக்கும் உனக்கு, த்ரீ கியூப் அப்படின்னு கிடைக்கும். சரியா, அப்போ லாக் டூ பவர் ஃபைவ் வேல்யூ என்னன்னு தெரியும், தேர்ட்டி டூ. அப்போ லாக் தேர்ட்டி டூ மைனஸ் லாக் த்ரீ கியூப் வேல்யூ என்னன்னு தெரியும், டுவெண்ட்டி செவன். அப்போ லாக் தேர்ட்டி டூ மைனஸ் லாக் டுவெண்ட்டி செவன் அப்படின்னு கிடைக்குதா? அப்போ லாக் ஏ மைனஸ் லாக் பி அப்படின்னா லாக் ஏ பை பி ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? அப்போ லாக் என்ன கிடைக்கும், தேர்ட்டி டூ டிவைடு பை டுவெண்ட்டி செவன் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, லாக் தேர்ட்டி டூ டிவைடு பை டுவெண்ட்டி செவன். ஓகே, அப்போ தேர் ஃபோர் இன்டகரல் ஒன் டூ டூ எக்ஸ் டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ டிஎக்ஸ் அப்படிங்கிறப்ப வேல்யூ என்ன கிடைக்கும், லாக் 32 டிவைடு பை 27 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இந்த சம்மில் x ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா யூவி ஃபார்முலா டிஃப்ரென்ஷியல் இருக்கு, இன்டகரில் கிடையாது. ஓகே, மைண்டில் வச்சுக்கோ, எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னு இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா யூவி அப்படிங்கிற மெத்தட். பட் யூவி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதில் கிடையாது, இன்டகரில் கிடையாது. அப்போ இந்த மாதிரி வரப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன செய்யணும், இதுக்கான ஃபங்க்ஷன் இதை கண்டுபிடிக்கணும், அதாவது செப்பரேட் பண்ணணும். பார்ஷியல் ஃப்ராக்ஷனை என்ன செய்யணும், செப்பரேட் பண்ணிக்கணும். எக்ஸ் டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ, அப்போ அதை வேல்யூ நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கணும். அப்போ ஏ டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பி டிவைடு பை எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படிங்கிறப்ப ரெண்டு பாட்டாக உனக்கு ப்ளஸ் போட்டு நடுவில் ஏ பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் போட்டு பி பை எக்ஸ் ப்ளஸ் டூ, அப்போ ரெண்டு பாட்டாக உனக்கு ஸ்ப்ளிட் ஆகுது இல்லையா, அப்போ ரெண்டு இண்டகல் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் நீங்கள் சம் போடணும், மறந்துடவே கூடாது. ஓகே,